அடுத்து நான்காவது இவருடைய பிரச்சனை, நபித்தோழர்களுடைய பாதையை பின்பற்றாமல் இருப்பது. நபித்தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அது போல ஈமான் கொள்வதில்லை. அவர்கள் என்ன, சமீஅன வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் சொன்னான் நபி விட்டார்கள், நபி சொன்னார்கள் நபி விட்டார்கள். ஆனால் இங்கே உள்ள மனிதர்கள் பலர் என்ன செய்கிறார்கள், ஆஹா இது எப்படி, இது வந்து முதல்வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகிறான் என்று சொன்னால் பூமி வந்து சுற்றி கொண்டே இருக்குது, அது சூரியனை சுற்றுகிறது, பூமியிலே எப்பவும் இரவு ஒரு பகுதி இருந்து கொண்டுதான் இருக்கும், இப்போ பகல் இருக்குதுன்னா வேறொரு பகுதியில் இரவு இருக்கும், முதல்வானத்துக்கு இறங்கினாருன்னா இரவு எல்லா 24 இரவு இருந்து கொண்டுதான் இருக்குது, அப்போ இரவு முதல்வானத்திலே அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தம். இப்படி பல மாதிரியான அவருடைய கொள்கையில் இருக்கிற நம்பிக்கையின் பின்னணியில அவர்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களை மாற்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இறங்குகிறான் என்று எடுக்கக்கூடாது, விரைவாக துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்றான், அந்த நேரம் அந்த நேரத்துக்கு சிறப்பது அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி சொல்ல தெரியாதா, இவ்வளவு இலகுவான விளக்கத்தை, விரைவாக அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அவ்வளவுதான், அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நோக்கம். இறங்குறான் ஏன் சொல்ல வேண்டும், இது ரசூலுல்லாஹிக்கு தெரியாதா, சுப்ஹானல்லாஹ். இது வழிகேடு, இதுதான் வழிகேடு, தலாலா. இவருடைய பிரச்சனை என்னவென்றால், நபித்தோழர்களிடம் இருந்த பணிவு தன்னடக்கம் இவருடைய புத்தியிலே இல்லை, இவருடைய ஈமானிலே இல்லை. அதனுடைய விளைவுதான் இவர்கள் தன்னுடைய தங்கள் வரக்கூடிய செய்திகளை தட்டி பார்க்கிறார்கள், சுண்டி பார்க்கிறார்கள், இது ஓகேயா, என்ன தேங்காய் மாதிரி விஷயமா, மார்க்கத்துடைய விஷயம், உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம், எடுத்துக்கலாமா, இந்த தேங்காவோ இதை உடைக்கலாமா, இல்ல தண்ணீர் இருக்குமா இருக்காதா, இல்ல கெட்டிருக்குமா கெட்டிருக்காதா, இப்படியா தீனுடைய விஷயம், ஹதீஸுடைய விஷயம், ஜுஹால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரியான மூடத்தன்மைகளை விட்டு. நாம தீனுடைய விஷயங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம், ஆதாரங்கள் சரியா அவ்வளவுதான் நமக்கு அளவுகள், அவ்வளவுதான் நமக்கு லிமிட், அவ்வளவுதான் நமக்கு வரம்பு, ஆதாரங்கள் தெளிவு அவ்வளவுதான், அதுக்கு பிறகு நான் ஒண்ணுமே இல்லை, நான் அல்லாஹ் சொல்றபடி கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான், நான் நம்புறேன் அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் வியாக்கியானங்கள் தெரியாது, வேற எனக்கு விளக்கங்கள் தான் தெரியாது, விளக்கம் சொல்ல எனக்கு அறிவு இல்லை, ஆனா நான் நம்புறேன், ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், நபி சொல்லிட்டான், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான வழிகேடர்கள் என்ன செய்கிறார்கள், அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களிடம், இது நீங்க நம்புறீங்களா, அப்ப நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க, இது நம்புறீங்களா, அப்ப இதை செய்து காட்டுங்க, இது நம்புறீங்களா, அப்ப அதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், நான் உன்னிடம் எதுக்கு ஈமான நான் நிரூபிக்கணும், என் ரப்புட்ட நான் நிரூபிக்கிறதுக்கு என் ரப்பு எனக்கு சொல்லியிருக்காங்க ஆதாரம் எனக்கு போதும், உன்னிடம் ஆதாரத்தை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, எனக்கு தேவையில்லையே. ஆக இந்த மாதிரி வழிகேடர்கள் எப்போது விவாதிப்பதிலும் தர்க்கம் செய்வதிலும் அதை குதர்க்கமாக தங்களுடைய சொந்த குறுகிய புத்தியை கொண்டு அதில் குதிரை ஓட்டுவதுதான் இவருடைய வேலை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இவர்களிடம் இந்த மாதிரி அஹ்லுல் பிதாவிடம் பேசுவது, அஹ்லுல் பிதாஅத்தி வல் ஹவா, தன்னுடைய மன இச்சைகளின் பிதாஅத்தியான நம்பிக்கைகளை வச்சிருக்கிறோம், இவர்களிடம் இந்த மார்க்க விஷயங்களை இவருடைய இவர்களிடம் நட்பு வைத்துக் கொள்வதோ, மார்க்க விஷயங்களில் இவருடைய மஜ்லீஸ்களை சபைகளை இப்போ உட்காருவதோ, இவருடைய புத்தகங்களை வாசிப்பதோ, தெளிவான நல்ல கல்வி அறிவு இல்லாதவருக்கு ஹராம் என்று உலமா உஸ்ஸுன்னா தெல்ல தெளிவாக பதிவுபட்டிருக்காங்க. ஏன்னா இவர் தான் பாதிக்கப்படுவார், அபாயம் இருக்குதான், இந்த வழியில போன அபாயம் இருக்குன்னு போகாதீங்க, ஒதுங்கி போங்க, அதான அதான அறிவுடைமை, அல்லது உங்களுக்கு தாண்ட தெரியும், அல்லது அந்த வழியை நீங்க சீர் பண்ண முடியும், அல்லது உங்களுக்கு வேறு பாதையில் போக தெரியும், அப்படின்னா பிரச்சனை இல்லை, அந்த அந்த அறிவு நமக்கு இல்லையே மார்க்க விஷயத்துல, நாம மார்க்க விஷயத்துல நம்ம அந்த மாதிரி என்னது சாகசங்கள்லாம் செய்ய முடியாது, மார்க்கம் என்பது சாகச விஷய விளையாட்டு அல்ல, ஆனால் வாதம் செய்கிறவர்கள பாருங்கள், நீங்க சாகசத்தை பார்க்கலாம், உங்களுக்கு அவரிடம் உட்கார்ந்து பேச பேச ஒன்று அவர்கள் உங்களை ஒரு உச்சியிலே கொண்டு போய் கொண்டு இருப்பார்கள், அதாவது உங்களை தூக்கி கொண்டு எங்கே போறாங்கன்னு அர்த்தம், கொண்டு போய் எங்கே நரகத்தில் போட போறாங்கன்னு அர்த்தம், அல்ல நீங்க ஒரு உச்சியிலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய சாகசங்களை வேடிக்கை பார்த்து ஒரு கட்டத்தில் நீங்க அந்த உச்சியில நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி நுனியிலே வந்து கடைசியில் ஒரு மனிதன் விழுவானா இல்லையா, அது போன்று நீங்கள் ஒரு நாள் விழுவீர்கள் அர்த்தம். விதாத்துவாதிகளுடைய அபாயம் இது, ஒன்று உங்களை மடக்கி தூக்கிட்டு போயிடுவாங்க, அல்லது உங்களையே அறியாமல் ஒரு கட்டத்தில் உங்களை விழ வைப்பார்கள். ஒரு கால் அஹ்லுல் பிதஅத்தி வல் ஹவாவிடம்
முப்புத்ததிகளிடம் விதாட்டுகளை பரப்புகிறிடம் தங்களுடைய உறவுகளை சகவாசங்களை நட்புகளை அவர்கள் பேணவில்லை விலகி நின்று கொண்டார்கள்.